Hello friends, welcome to our YouTube channel. We will talk about பூச்செடியை பத்தி நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணல ஏனா இதுக்கு நான் பூச்செடியில வந்து என்னோட மாடி தோட்டத்துல அதிகமா வச்சிட்டு கிடையாது ரோஸ் தான் வளர்த்திருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவா கொஞ்சம் கொண்டு போலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிருக்கேன் ஏனா இந்த சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த முக்காவாசி காய்கறி செடிகள் வந்து வளராது அதற்கான ஏத்த சீசன் இது கிடையாது एक्चुअली வெறும் கீரை தக்காளி இந்த மாதிரி வளக்க முடியும் சரி அதனால வந்து இப்போ செமி ஷேடட் அந்த பிளான்ட் வெரைட்டில கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன் சோ இப்போ வீட்டு முன்னாடி வந்து ஒரு 4 தொட்டில வந்து hanging pots la paathirupinga cuma avade konja paaka nalla bushy ah irukum nare chinna flowers ah irukum so indha mari konja decorative ah konja thongottu paakalam namakku eppadi set aagudha len paakalam solli first time try panna poren so adukana video ah da indha video irukapode so indha video la nama வந்து romba korinja velaiyila enga pot vaangiradhu adhe mari plants enga nama vaangalam first time aarambikkiradhukku enna enna mari plant aarambikalam andha mari vishayangala da indha video la nama cover panna porom na first time aarambikkiradhukku mudinjala kelame low cost engala kammiya kedaikudha angala thedi poi vaangirukken So, the details in the video சொல்றேன் நீங்களும் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ நீங்க பார்க்கிற இந்த செடிகள் எல்லாமே நான் வந்து பல்லாவர சந்தையில தான் வாங்கி இருக்கேன் பல்லாவர சந்தையில என்ன ஒரு ஸ்பெஷல்னா நமக்கு வந்து கம்மியான காஸ்ட்லயும் கிடைக்கும் அதிகமான காஸ்ட்லயும் கிடைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறதுனால நான் வந்து கம்மியான காஸ்ட்ல தான் செடிகள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சேன் சோ இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புஷி டைப் தான் இது வந்து அப்படியே கீழ நீங்க ஒரு ஹேங்கிங் பாட்ல வச்சீங்கன்னா அந்த தொட்டில இருந்து அப்படியே கீழ அப்படியே ஃபுல்லா இறங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த திரும்ப ஒரு சின்ன சின்ன பூவா பூக்கும் ஒரு வயலட் கலர்ல அழகா இருக்கும் இதெல்லாமே பாத்தீங்கன்னா செமி ஷேடட் அதாவது கொஞ்சோண்டு வெயில் கிடைச்சா போதும் சூப்பரா வளரும் ஃபுல் வெயில்ல வைக்க வேணாம் அதே மாதிரி இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பார்க்க சூப்பரா இருந்தது அதனால நான் இந்த செடி வாங்கிட்டு வந்தேன் இதுல நிறைய விதமான கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு சந்தையில கிடைக்குது நீங்க மார்னிங் ஒரு 8 இல்ல 9 மணிக்கு போனீங்கன்னா நிறைய விதமான ஃப்ளவர்ஸ் இருந்து நீங்க பார்க்கலாம் ரொம்ப கம்மியான ரேட்ல நிறைய விதமான செடிகள் வச்சிருக்காங்க கண்டிப்பா நீங்க செடி வாங்குற மாதிரி தான் நீங்க அங்க போகலாம் கண்டிப்பா நெக்ஸ்ட் இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா இதோட ஃப்ளவர் பார்க்க சூப்பரா இருந்தது இதுவுமே பாத்தீங்கன்னா புஷி டைப் தான் எதுவுமே வந்து நம்ம வாங்கினதுல எதுவுமே செடி மாதிரி எல்லாம் வளராது அப்படியே வந்து ஒரு சின்ன புதர் மாதிரி அதுல நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி செடியெல்லாம் நீங்க வந்து ஒரு சின்ன பாட்ல வச்சு இங்க அழகா தொங்க விட்டீங்கன்னா பார்க்க சூப்பரா இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி நம்ம லீஃபி பிளான்ட்டும் வந்து வாங்கி வளர்க்கலாம் இது வந்து ஃப்ளவர் வராது ஆனா இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸான ஒரு தொட்டில வச்சுட்டோம்னா இது வந்து ஃபுல்லா அப்படியே புதர் மாதிரி நல்லா வரும் இதில் நம்ம வந்து ஏதாவது ஷேப் மாதிரி கொண்டு வரலாம் ஒரு ரவுண்ட் ஷேப்பா இருக்கும் ஏதாவது ஒரு கிரியேட்டிவா நம்ம ஏதாவது ஒரு ஷேப் கொண்டு வரலாம் அதுக்காக சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு செடியை நான் வாங்கியிருக்கேன் ஸோ லாஸ்டா நீங்க பாக்குற இந்த செடி பாத்தீங்கன்னா இதுவே ஒரு செமி ஷேடட் தான் ஆனா இந்த பிளான்ட் வந்து நான் வந்து வாங்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு வெயில நல்லா வச்சுட்டேன் ஸோ அதனால நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடுச்சு இதுல நீங்க வந்து இது மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா எல்லாமே இந்த செமி ஷேடட் நம்ம அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல் வெயில வச்சோம்னா கண்டிப்பா வந்து கருகிடும் ஸோ அதனால கொஞ்சம் வந்து நல்ல இருக்க மாதிரி பார்க்கணும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா வந்து வெயில் வச்சுட்டேன் அதனால தான் ஃப்ளவர்ஸ்ல கொஞ்சம் டல் ஆயிடுச்சு ஸோ நம்ம பாட்ல மாத்தி வச்சுக்கும் போது மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் ரெண்டாவது இந்த ஃப்ளவரோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு 5 to 6 days இந்த ஃப்ளவரா இருக்கட்டும் இல்லை எந்த ஃப்ளவரா இருக்கட்டும் 5 to 6 days அந்த செடியிலேயே இருக்கும் சீக்கிரமா காஞ்சி போகாது அதே மாதிரி இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும்போது ஒரு சைஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நாளாக அந்த சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே வரும் இது பார்க்கவே சூப்பரா இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நான் என்னோட பாட் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் நட்டு நம்ம வந்து என்னோட வீட்டு வரண்டால கேட் முன்னாடி ஆக்சுவலா மாட்டலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் வாங்க இதை எப்படி பண்றோம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குற தொட்டி எல்லாமே வந்து நான் பல்லாவர சந்தையில வாங்கல ஏன்னா பல்லாவர சந்தையில செடிகள் வந்து ரொம்ப சீப்பா கிடைச்சது ஆனா இந்த மாதிரி பாட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டே வந்து 50 rupees அந்த மாதிரி ரேட்ல இருந்து பாத்துட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு செட் ஆகல அதனால அங்க வாங்கல ஆக்சுவலா ஆனா இன்னொரு இடத்துல எனக்கு வந்து இதே பாட்டு 33 ரூபாய்க்கு எனக்கு கிடைச்சது ரொம்ப கம்மியா இருந்து சொல்லி நான் ஒரு 4 பாட்டு எடுத்து வாங்கியிருக்கேன் ஸோ நம்ம தொங்க விடுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஹேங்கிங் பாட்டை தான் பார்த்தேன் ஹேங்கிங் பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்ல புடி வச்ச மாதிரி வருது ரெண்டாவது செயின் வச்ச மாதிரி இருக்கு செயின் வச்சது நல்லா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரஸ்ட் ஆகிற ப்ராப்ளம் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது இந்த மாதிரி ஹேங்கிங்கோட வரது எல்லாமே ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காஸ்ட் சொல்றாங்க பாட் வந்து இதே சைஸ் தான் இருக்கு ஆனா அது அந்த செயின் வைக்கிறதுனால அதோட ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா 120-150 ரேஸ் அது வரைக்கும் வந்து ப்ரைஸ் பண்றாங்க சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம் 4 பாட்டு வாங்கினாலே அதுவே வந்து ஒரு 600 வரைக்கும் வந்துருது சரி அதனால இந்த மாதிரி நம்ம கம்பி வச்சு அடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டேன் நான் மொத்தம் 4 பாட்டு வாங்கியிருக்கேன் ஒன்னொன்னுமே பாத்தீங்கன்னா 33 ரூபா இது எங்கே வாங்கணும்னு சொல்லி இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வாங்கின பாட்டில் இதே மாதிரி நல்ல ஒரு 3 ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். நீங்கள் அந்த பாட்டு தலைகீழாக திருப்பிங்கன்னா தெரியும், அந்த மாதிரி ஒரு 3 சென்டர் வச்சுருப்பாங்க பேலன்ஸிங்க்கு. ஸோ அதுக்கு நேராக இருக்க மாதிரி ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து இந்த நம்ம தொங்க விடும் போது கரெக்டாக அந்த பாட்டு அது நேராக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக. ஓகேவா, ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி காப்பர் கம்பி வந்து நம்ம நார்மலாக ஏதாவது வேஸ்ட் ஒயரில் இருக்கும், அந்த மாதிரி வேஸ்ட் ஒயர்லேருந்து இந்த மாதிரி கம்பி மட்டும் எடுத்து நான் அழகாக வந்து கட்டியிருக்கேன். ஹோல்ஸ் போடுறது நீங்கள் ஏதாவது சும்மா ஒரு கம்பி வச்சு சூடு வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போடலாம், இல்லை ஏதாவது ஷார்ப்பான ஒரு மெட்டீரியல் வச்சு சும்மா பஞ்ச் பண்ணால் போதும் ஹோல்ஸ் ஆகிடும். நல்ல மெட்டீரியல் தான், அதே மாதிரி ஹோல்ஸ் போடவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ட்ரைனேஜ் ஹோல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குமே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம தனியாக வந்து எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. பாட்டோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது, 33 ரூபா தாராளமாக கொடுத்து வாங்கலாம். அதே மாதிரி அங்கே இன்னொரு ஒரு பாட் வெரைட்டி இருந்தது, எப்படின்னா ஒரு 6 ரூபீஸில் இந்த மாதிரி பிளாக் வெரைட்டியில் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சைஸில் வந்து உங்களுக்கு 6 ரூபாயில் கிடைக்கிது. இதை ஆக்சுவலாக நாங்கள் வாங்கலை, எங்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பாட்டு தான், ஆனால் இந்த மாதிரி சைஸில் அங்கே விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமேன்னு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வாங்கின இந்த பூச்செடிக்கெலாம் இந்த மாதிரி பாட் சைஸ் வந்து சரியாக இருக்கும், அதுக்குன்னு ரொம்பலாம் வேர் போகாது. இந்த மாதிரி பாட்டில் அழகாக தொங்க விட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம மற்ற பிளாஸ்டிக் கண்டெய்னரு இல்லை வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பொருள் வச்சு நம்ம செஞ்சோன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காது. டெக்கரேட்டிவாக போகிறதுனால அது அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. சரி, இப்போ அதுக்கான மண்கலை பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த மண்கலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய், அப்புறம் வந்து செம்மண் கூட வந்து நிறைய மண்புழு உரம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த தொட்டிலாம் தொங்க விட போகிறோம், தொங்க விடுறதுனால முக்காசி இந்த வெயிட் ஏறாமல் பார்த்துக்கணும். அதனால் வந்து செம்மண் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு மண்புழு உரம் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். சரிங்களா, இது ஆக்சுவலாக இந்த தொட்டியில் வந்து கீரை போடல தான் வச்சேன், ஆனால் கீரை போட முடியல, ஏன்னா பூனை வந்து இதில் நல்லா போட்டு பரண்டி வளர்றது. சரி, அதனால் இதே மண்ணை வந்து தொட்டியில் ஃபுல்லாக நான் வந்து நிரம்ப போகிறேன். இந்த மண்கலவை எல்லாமே நான் தயாரித்து ஒரு 2 வாரம் மேலே ஆச்சு, அது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா மண்கலத்தை இங்கே தயார் பண்ணி தொட்டியில் ஃபஸ்ட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த காப்பர் கம்பி வந்து நம்ம கரெக்டாக கட்டினதுனால தான் இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பேலன்ஸ்டாக கிடைக்கும். அப்படி சப்போஸ் பேலன்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு பக்கம் தொங்குனுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, அந்த தொங்குற பக்கத்தில் நம்ம இழுத்து வந்து கட்டிக்கலாம். இதே வந்து நீங்கள் நூல் போட்டு இல்லை வந்து ஏதாவது கயிறு போட்டு கட்டலாம், ஆனால் வந்து அது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நீடிச்சு வராது, அது எப்போ வேணால் வந்து அறுந்து விழும், அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. காப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷக்கணக்கில் அது அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாட்டில் அந்த செடிகளை எடுத்து நட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது கூட வந்து கொஞ்சோண்டு நான் மாட்டு எரு மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா வந்து இது எல்லாமே தொங்கட விட போகிறோம், அதனால் கொஞ்சோண்டு மாட்டு எரு சேர்த்துக்கிட்டோன்னா அது சத்து வந்து கிடச்சிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் சுற்றி அந்த மண்ணை போட்டு நம்ம நல்லா அடைச்சி விட்டுடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அழகாக இந்த தொட்டிலேருந்து அப்படியே கீழே ஃபுல்லாக தொங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து சூப்பராக தெரியும். நீங்கள் இந்த மாதிரி பாட்ஸ் வாங்கி நீங்கள் அதை ஒரு பால்கனியில் அழகாக நீங்கள் தொங்க விடலாம், இல்லைனா சும்மா ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணி ஏதோ கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நீங்கள் உங்கள் வீட்டை ஆக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக, அதில் ஒரு 4 தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 4 பாட்டுமே வந்து ஆக்சுவலாக நிறைய போயாச்சு. ஸோ இந்த பிளான்ட்டை மட்டும் நான் தனியாக வேறு ஒரு மீடியமான சைஸில் நட போகிறேன், ஏன்னா இது கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் செடி மாதிரி, அதனால் இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் தான் நட போகிறேன், இது தொங்க விட முடியாது. ஸோ 4 மட்டும்தான் வந்து என்னோட வீட்டு கேட்டு முன்னாடி ஆக்சுவலாக கட்டி தொங்க விட போகிறேன், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி பாட் வைக்கும்போது எவ்வளோ லுக்காக இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐடியாஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட் வாங்கி இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நிறைய டைப் இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாட் வந்து நான் எங்கே வாங்கினேன்னா, செம்மொழி பூங்கா இருக்கு இல்லையா, செம்மொழி பூங்காவில் நம்மளோட தோட்டக்கலைத்துறையில் சில சேல் சென்டர் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி பாட்டு வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது, 33 ரூபீஸு, 16 ரூபா, 6 ரூபா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்டில் வந்து உங்களுக்கு பாட் வேறு வேறு சைஸில் கிடைக்கும். அதுக்கு வைக்கிற பிளேட்டு, இந்த பாட்டு எல்லாமே வந்து வேறு வேறு கலரில், ஒரு பிளாக் கலரில் இருக்குது, அதே மாதிரி இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம், ரொம்ப காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செம்மண் உரம் இதெல்லாமே வந்து அவங்க விற்கிறாங்க. இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையிலே விற்கிறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன சந்தையில் வந்து இந்த பாட்டு வந்து 50 ரூபா சொல்லி போட்டிருந்ததுன்ட்டு, அங்கே வெறும் 33 ரூபா தான். உங்களுக்கு ரேட்டோட வித்தியாசம் நல்லா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, நம்ம இந்த தொட்டியில் தான் வந்து தொங்க விட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஊக்கு வந்து கட்டியிருக்கோம். அதே மாதிரி இந்த மொத்தம் 4 ஊக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கட்டி தொங்கோட போகிறோம் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது செடிகளை பற்றி தெரியணும்னா நீங்கள் அதை பற்றி நம்ம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.